வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் திவ்யா ட்ரீம்ஸ். மார்கழி மாதம்னாவே முதல்ல ஞாபகத்தில் வருது வண்ண வண்ணமான விதவிதமான கோலங்கள் தாங்க. வருஷத்தில் நிறைய மாதங்கள் இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் கோலம் இருக்குங்க. ஏன் மார்கழி மாதத்தில் மட்டும் எல்லோரும் கோலம் போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மார்கழி மாதத்தில் வந்துட்டு ஓசோன் வாயு வந்துட்டு நமக்கு நிறையவே கிடைக்குதுங்க. இதை நம்ம சுவாசிக்கிறதுனால நமக்கு வந்துட்டு இரத்த ஓட்டம் சீராகுது. அதிகாலையில் எழுந்து கோலம் போடுறதுனால நம்ம உடம்பு சுறுசுறுப்பாகுது, இடுப்பு எலும்பு எல்லாமே உறுதியாகுதுங்க. கோலத்தை நாம் வந்துட்டு கரெக்டாக போடணுங்கிறதுக்காக நம்ம கூர்ந்து யோசிக்கிறதுனால நம்மளோட சிந்தனையை வந்து ஒருமுகப்படுத்த முடியுதுங்க. அதுக்கப்புறம் நிறைய சிக்கல் கோலம் போடுறதுனால நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் வந்துட்டு அதிகரிக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம போட்ட கோலத்தை நாமளே பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பி வைப்ஸ் கிடைக்குதுங்க. விடியற் காலையில் இருக்க அந்த கம்மியான வெளிச்சத்தில் நம்ம உத்து உத்து பார்த்து கோலம் போடுறதுனால நம்மளோட கண் பார்வை தெளிவாகுதுங்க. இதெல்லாம் விட கோலம் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாட்டு சாணம் தெளிச்சுட்டு தான் கோலம் போடுவாங்க. அந்த மாட்டு சாணம் வந்துட்டு ஒரு கிருமி நாசினியாக செயல்பட்டு வீட்டுக்குள்ளே எந்த கிருமியும் வராமல் பாதுகாக்குதுங்க. அந்த காலத்துலலாம் அரிசி மாவில் தான் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் என்ன பண்ணுறோன்னா கல்லை இடித்து அந்த மாவில் தாங்க கோலம் போட்டுட்டு இருக்கோம். அந்த காலத்தில் அரிசி மாவில் போட்ட கோலம் வந்துட்டு பல உயிரினங்கள், பூச்சிகள் மற்றும் பறவைகளுக்கு உணவாக இருந்துச்சுங்க. இப்போ கல் மாவில் தான் கோலம் போடுறோம். மார்கழி மாதத்தில் கோலம் போட்டு வாசலில் பூசணிப்பு வச்சுருப்பாங்க, நோட் பண்ணியிருக்கீங்களா? மார்கழி மாதத்தில் அதுவும் ஒரு ஸ்பெஷல் தாங்க. கோலம் போட்டு நடுவில் சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் பூசணிப்பு வைக்கிறது இப்போ எல்லாருமே வழக்கமாக பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இதை ஏன் பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் காலையில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இல்லைனா பஜனை பாடிக்கிட்டு மார்கழி மாத வீதிகளில் எல்லாம் நடந்து போவாங்க. அப்போது யார் வீட்டில் பூசணிப்பூ வச்சுருக்கிறாங்களோ அந்த வீட்டில் கல்யாணமாகாத பெண்ணோ கல்யாணமாகாத பையனோ இருக்காங்கன்னு அர்த்தமா. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு பெண் பார்க்கவோ இல்லை மாப்பிள்ளை கேட்கவோ வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருந்திருக்குங்க. ஆனால் இப்போது எல்லாருமே வந்துட்டு மார்கழி மாதம்னாவே காலையில் எழுந்து கோலம் போட்டு பூசணிப்பூவை வைக்கிறாங்க. உங்களுக்கு இந்த கோலம் பற்றின தகவல்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம திவ்யா ட்ரீம்ஸ் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.